ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, உங்களுடைய மொபைல் தொலைஞ்சிருச்சா கவலைப்படாதீங்க. உங்களுடைய மொபைலில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து யாராவது எடுத்துருவாங்க, உங்களுடைய ஃபோட்டோலாம் யாராவது ஹேக் பண்ணிவிங்க, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ஸ் யாராவது எடுத்துருவாங்க, நீங்கள் பயப்படலாம். நீங்கள் மட்டும் கிடையாது, எல்லோரும் பயப்பட ஒரு விஷயந்தான். இதுக்கு தான் CEIR என்ற ஒரு வெப்சைட் இருக்குது. அதாவது என்னென்னா, சென்ட்ரல் எக்யூப்மெண்ட் ஐடென்டிட்டி ரெஜிஸ்டர் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட் எதுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா, உங்களுடைய மொபைல் ஃபோன் தொலைஞ்சிருச்சுன்னா இதில் நீங்கள் இந்த வெப்சைட்டில் விசிட் பண்ணிவிட்டு இதில் வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆட்டோமேட்டிக்காக லொக்கேஷனை ட்ரேஸ் பண்ணி கிடச்சிருச்சுன்னா உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, நீங்கள் ஒரு சேஃப் சைடாக இருக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன ப்ரொசீஜர் ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து FIR 1 ஃபைல் பண்ணணும். இந்த மாதிரி என்னுடைய மொபைல் தொலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி உங்களுடைய மொபைல் மாடல் நம்பர், IMEI நம்பர், சிம் நம்பர் எல்லாமே நீங்கள் வந்து ஒரு FIR ரிஜிஸ்டர் பண்ணணும். அப்புறம் வந்து அந்த FIR காப்பியை வச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, CEIR அதாவது சென்ட்ரல் எக்யூப்மெண்ட் ஐடென்டிட்டி ரெஜிஸ்டர் என்றது நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும், ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் ஒரு 3 ஆப்ஷன் காட்டும், பிளாக் ஆர் லாஸ்ட் மொபைல், அடுத்த செகண்ட் வந்து அன்பிளாக் ஃபவுண்ட் மொபைல். இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் போயிட்டுருக்கும் போதோ எங்கேயோ உங்களுடைய ஃபோன் வந்து வழி தவறி விழுந்துருச்சு. அப்போ அந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு FIR பண்ணிவிட்டு ப்ளஸ் இதில் FIR பண்ணி கொடுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியுது இது வந்து உங்களுடைய ஃப்ரெண்டு வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க, இல்லைனா நீங்கள் எங்கேயோ மறந்து வச்சுட்டீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா அதை வந்து இந்த CEIR வெப்சைட்டில் போயிட்டு அன்பிளாக் ஃபவுண்ட் மொபைல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷனில் போயிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும். அதை ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா நார்மலாக கம்ப்ளைண்ட் வந்து அன்பிளாக் ஆகிடும். சப்போஸ் இது வந்து உங்களுக்கு ஒரிஜினலாகவே உங்களுடைய மொபைல் காணாமல் போயிடுச்சுன்னா, நான் சொன்ன மாதிரி அந்த CEIRல போங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னென்னா, உங்களுடைய மொபைல் நம்பர் கிடைக்கும், சிம் நம்பர் ப்ளஸ் IMEI நம்பர். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னென்னா, FIR காப்பி அப்லோடு பண்ணச்சனும் மொபைல் பர்ச்சேஸ் பண்ண இன்வாய்ஸ் கேட்கும், அந்த ஃபோட்டோ அப்ளை பண்ணணும். அடுத்து நெக்ஸ்ட் என்னென்னா, நம்ம பர்சனல் டீட்டெயில்ஸ் அதாவது உங்கள் நேம், எந்த ஊர், எந்த சிட்டி, அதாவது ஜென்ரலாக எல்லாத்துலையும் கேட்குறது தான் பேசிக் இன்ஃபர்மேஷன், அதெல்லாம் டைப் பண்ணோன்னா உங்களுடைய இது கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் ஆகிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அதை வச்சு நீங்கள் உங்களுடைய டேட்டா லாஸ் பண்ணாவோ, அது மிஸ்யூஸ் பண்ணாவோ எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணாவே உங்களை ஆல்ரெடி உங்களுடைய மொபைல் லாஸ் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் எந்த கம்ப்ளைண்ட்டும் உங்களுக்கு வராது. மேற்கொண்டு அடுத்து என்னென்னா, இந்த மொபைல் இருக்கிற லொக்கேஷனை வச்சு ட்ரேஸ் பண்ணி உங்களோட மொபைலை எப்படியும் உங்களுக்கு கையில் கிடச்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பிய ஒரு நல்ல தகவல் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும், இல்லை நான் சொல்கிற ஏதாவது ஒரு மாற்றமாக இருந்துச்சுன்னா அதில் ஒரு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.